வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் புதிய சூழ்ச்சியை செய்கின்றது. குற்றம் சுமத்திய பெப்ரல் அமைப்பு. மீண்டும் ஒரு அறகலையவின் போராட்டம் ஆரம்பமாகி பாராளுமன்ற வளாகத்தை எரிப்பதில் நிறைவடையும். அமைச்சர் பந்துல குணவர்தனவின் எச்சரிக்கை. தாம் தனிமையாக இருப்பதாகவும் அரசியல்வாதிகள் பொதுவெளியில் இருப்பதாகவும் வைத்தியர் அர்ஜுனா கூறியதால் ஏற்பட்ட பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இந்த கூட்டணி தொடர்பில் சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெருமாள் சஜித் பிரேமதாசவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கையெழுத்திட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைய சுதந்திர மக்கள் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டு கட்சிகளினதும் தலைவர்களுக்கிடையில் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி முயற்சியை தொடர்ந்து பரந்த கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சுதந்திர மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் என சரித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் தொடர்பாக அரசியலமைப்பின் இரண்டு சரத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வருடங்களின் எண்ணிக்கையை திருத்துவதற்கான அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான பிரேரணை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அரசியலமைப்பின் 30-11 பிரிவின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். அதேவேளை அரசியலமைப்பின் உறுப்புரை 62-11 நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை 6 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும் சட்ட மூலத்திற்கு பொது வாக்கெடுப்பு தேவை என்று அரசியலமைப்பின் 83வது A பிரிவு கூறுகிறது. இந்நிலையில் இந்த இரண்டு கட்டுரைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கால வரம்பை 5 ஆண்டுகளாக மாற்றி அமைப்பதற்கான உரிய சட்ட மூலத்தை முன்வைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை தேசிய பட்டியல் மூலம் நியமிக்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்கமகே விமர்சித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உத்தேசித்துள்ளதாக வேட்பாளர் எவ்வாறு தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டார் என தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தேசிய பட்டியலிலிருந்து நியமனம் செய்யப்பட்டமை தொடர்பில் ஆணைக்குழு மௌனமாக உள்ளது. மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஊக்குவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் புதிய சூழ்ச்சி ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் எவராவது சட்டத்திற்கு அப்பால் செயற்பட முயன்றால் அது நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பை மீறுவதாகும். தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கூட தேர்தலை ஒத்திவைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. அவ்வாறு முற்பட்டால் அது அரசியலமைப்பை மீறும் செயல். நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் முன்னிலையாக வேண்டிய சந்தர்ப்பங்களில் பெப்ரல் அமைப்பு முன்னிலையாகும். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க எவராவது முற்பட்டால் அதற்கு எதிராக பெப்ரல் அமைப்பு செயல்பட்டு மக்களுக்கு தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுக்கும். இலங்கையில் பல தேர்தல்கள் பல கட்டங்களாக நடத்தப்பட்டுள்ளன. சில தேர்தல் தொடர்ந்து நடத்தப்படாமலும் இருந்துள்ளன. ஆனால் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒருபோதும் பிற்போட்டதில்லை. அதனை செய்ய முடியாது. அரசியலமைப்பில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான தெளிவான சட்ட ஏற்பாடுகள் உள்ளன. என்றாலும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்த முடியும், பிற்போட முடியாது. மக்கள் மத்தியில் தேர்தல் தொடர்பிலான நடவடிக்கையின்மையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். நீதிமன்றங்கள் மக்களின் உரிமையை பறிக்காது பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அமைச்சரவையில் நேற்று தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ள பின்புலத்தில் இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கின்றனர். அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தேர்தலை ஒத்திவைக்கும் சூழ்ச்சிகள் இடம்பெறலாம். ஆனால் அதற்கு ஒருபோதும் அனுமதிகள் அளிக்கப்படாது. நீதிமன்றம் மக்களின் பக்கமே நின்று தீர்ப்பளிக்கும் என்றார். பாடசாலை அதிபர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் தீர்வினை முன்வைக்க தவறும் பட்சத்தில் நாட்டின் கல்வித்துறையில் பாரிய பாதிப்பு ஏற்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கல்வித்துறையில் இன்று பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பொழுத்துவ சந்தியில் இன்றும் அதிபர் ஆசிரியர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இந்த நாட்டில் சுமார் 12,000 முதல் 13,000 பாடசாலை அதிபர்கள் உள்ளனர். கொடுப்பனவு, போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாடசாலை அதிபர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் தீர்வினை முன்வைக்க தவறும் பட்சத்தில் நாட்டின் கல்வித்துறையில் பாதிப்பு ஏற்படும். கல்வி அமைச்சர் உடனடியாக பாடசாலை அதிபர்களின் கோரிக்கைகளுக்கு சாதகமான தீர்வினை வழங்க முன்வர வேண்டும். அதாவது, அதிபர் ஒருவருக்கு அவர்களின் தரநிலைக்கேற்ப பதவி உயர்வு வழங்கப்படும் போது அவர்களின் அடிப்படை கொடுப்பனவு 3,000 முதல் 6,000 ரூபாய் வரை குறைவடைகின்றது. இது ஒரு பாரதூரமான பிரச்சினையாகும். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷ் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வேலை நிறுத்தங்கள் தேசத்தை சீர்குலைக்கும் மீண்டும் ஒரு அறகலையவின் ஆரம்பமாக இருக்கலாம் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். பாராளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்துரைத்த அவர், இன்று நிலவும் வேலை நிறுத்தங்கள் பாராளுமன்ற வளாகத்தை எரிப்பதில் நிறைவடையும், நாட்டை இஸ்திரத்தன்மைக்கு உட்படுத்துவதற்காக ஒரு பயிற்சியின் ஆரம்பமாக இருக்கலாம். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவோர் சம்பளத்தை உயர்த்துவதற்கான சாத்தியமற்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பிறர் கோரும் சம்பள உயர்விற்கான நிதியை ஒதுக்குவதற்கு பெறுமதி சேர் வரி மற்றும் பிற வரிகளை அரசாங்கம் அதிகரிக்க வேண்டும். சம்பள உயர்வை வழங்க முடியாது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்கின்றனர். தயவு செய்து இது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடாதீர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். ரயில்வே ஊழியர்கள் இன்று வேலைக்கு திரும்ப தவறினால் அவர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அவர்கள் பயங்கரவாதத்தை ஏற்று இந்த நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விட்டுள்ளனர் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் பல அரசியல்வாதிகளும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துள்ளனர். அதே நேரத்தில் வைத்தியர் அர்ச்சுனா தற்போது வெளியிட்டுள்ள ஒரு தகவலில் தாம் தனிமையாக இருப்பதாகவும் அரசியல்வாதிகள் பொது வழியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனியாக உள்ளார் என்றால் எங்கே தனிமையாக உள்ளார், எதற்காக தனிமையாக உள்ளார், தனிமையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாரா என்ற எந்த விபரமும் கிடையாது. சமூக வலைதளங்களில் பதிவிடுவது உண்மையில் வைத்தியர் அர்ச்சுனாதானா என்ற கேள்வியும் எழுகிறது. சாவகச்சேரியிலிருந்து வைத்தியர் அர்ச்சுனா கொழும்புக்கு புறப்பட்டு சென்ற காட்சிகள் பகிரங்கமாக வெளியாகின. அதன்பின் அவருக்கு என்ன நடந்தது, கொழும்பில் இருக்கிறாரா, ஏன் அவர் வெளியே வரவில்லை என்ற கேள்விகளுக்கு பதில் கிடையாது. சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேச அழைத்துள்ளார்கள் என்று சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்தபோது அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் பேச அழைத்தவர்கள் யார், அவர்கள் பேசினார்களா, என்ன பேசினார்கள் என்ற எந்த விபரமும் வெளியாகவில்லை. வைத்தியர் அர்ச்சுனா மீது குற்றச்சாட்டை முன்வைத்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நலம்புரி சங்கம் வெளியிட்டுள்ள கடிதம் சமூக வலைதளங்களில் பரவலாக அடிபட்டு வருகின்றது. இன்றைய சூழ்நிலையில் பொதுமக்களால் கடுமையாக விமர்சிக்கப்படும் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரனை தமது சங்கத்தின் போஷகர்களில் ஒருவராக வைத்துக் கொண்டு இயக்குகிறது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நலன்புரி சங்கம் என மக்கள் சமூக ஊடகங்களில் குறிப்பிடுகின்றனர். அதற்கு ஆதாரமாக அந்த சங்கத்தின் லெட்டர் பாடில் அவரது பெயர் அச்சிடப்பட்டுள்ள பதிவு ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது அந்த வைத்தியசாலைக்கு புதிய அத்தியாவசியர்களை நியமித்துள்ளமை தென்மராட்சி மக்களின் போராட்டத்திற்கு செய்த துரோகம் என மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நடவடிக்கைகளின் பின்னணியில் முக்கிய அரசியல் புலிகளும் ஆறுமுகம் கேதீஸ்வரன் போன்றவர்கள் உள்ளதாக பொதுமக்கள் கடுமையான சமூக வலைதளங்களில் கடுமையாக சாடி வருகின்றனர். இதேவேளை போதை மாத்திரைகளை மருத்துவர் கேதீஸ்வரன் விற்பனை செய்ததாக மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் என பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் அது ஒரு கிணற்றில் போடப்பட்ட கல் போல எந்த நடவடிக்கையும் இல்லாமல் உள்ளது. இந்நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறி வருகின்ற நிலையில் குற்றச்சாட்டுக்கு இலக்காக இருக்கும் கேதீஸ்வரன் அங்கம் வகுக்கும் நலன்புரி சங்கம் நீதியான சங்கமா என சமூக வலைதளங்களில் பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இவ்வளவும் மிக மர்மமான விதத்தில் நடைபெறுவது, இதற்கு மேல் வேறு ஏதோ நடக்க போகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலதிக தகவல்கள் தெரிய வரும் போது தேசியம் யூடியூப் சேனலில் நாம் வெளியிடுவோம். எம்முடன் இணைந்திருங்கள்.